இன்றைக்கா இந்த வண்டியில் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, கூலண்ட் ஆயிலில் தண்ணி ஆயில் மிக்ஸ் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆயில், தண்ணி ஆயில் மிக்ஸ் ஆகிருச்சு. இது என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா, ஹெட் கேஸ்கெட் போயிருக்கு, இல்லாமல் இருந்தால் ஹெட்டு கிராக் ஆகிருக்கு. ஹெட்டு கிராக் ஆனால் தான் தண்ணி ஆயில் மிக்ஸ் ஆகி இல்லாட்டி ஹெட் கேஸ்கெட் போயிருக்குங்க. இல்லாமல் இருந்தால் ஆயில் ஃபுல்லாக கம்ப்ளைண்ட் இருக்குங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஹெட்டு கழுறதுக்கு முன்னாடி இந்த ஆயில் ஃபில்டர் கழுத்துனா ஆயில் கூலர் வருங்க, உள்ள கூலர் கழட்டி பார்த்துடலாங்க. கூலர் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் தண்ணி ஆயில் மிக்ஸ் ஆகும், இது கழட்டி செக் பண்ணிடுவோம். இல்லைன்னா கூலரில் கம்ப்ளைண்ட் இல்லை, கூலர் நல்லா இருக்குன்னு நம்ம ஹெட்டு கழட்டிட்டுங்க. ஹெட்டு ஹெட் கேஸ்கெட் போயிருக்குங்க. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வாட்டர் ஹவுஸ் ஃபுல்லாக பிளாக் ஆகிருக்கு, ஹெட் கேஸ்கெட் போச்சுங்க. நம்ம ஹெட்டு கிராக் இருக்கா இல்லையான்னு நம்ம லேத்தர் விட்டு செக் பண்ண முடியும். நம்ம லேத்தர் விட்டு செக் பண்ணிடலாங்க. லேத்தர் விட்டு செக் பண்ண முடியும், ஹெட் உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. இந்த நாசில் சேம்பர் கிட்ட பார்த்தீங்கன்னா கிராக் ஆகிருக்கு. நாசில் சேம்பர் பார்த்தீங்கன்னா கிராக் ஆகிருக்கு. ஓகே, பார்த்தீங்கன்னா அதாவது இந்த கிராக் ஆகிருக்கு. ஓகே, மற்ற நாசில் சேம்பருக்கு செக் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு சின்ன கிராக்கு. என்ன பண்ணணும்னா நாலு சேம்பரை மாற்றணுங்க. நாலு சேம்பரும் சேஞ்ச் பண்ணால் தான் செட் ஆகுங்க. ஓகே, நமக்கு ஹெட்டு டெத்து கூட செக் பண்ணிடலாங்க. ஹெட்டு அதே மாதிரி ரேட் சர்வீஸ் பண்ணி போடணுங்க. நம்ம ரேட் கழட்டி சர்வீஸ் பண்ணிடலாங்க. நம்ம ரேட் சர்வீஸ் பண்ணால் தான் அடைப்பிருந்தாலும் டெம்பரேச்சர் ஏறாமல் இருக்குங்க. அதே மாதிரி பழைய ஆயில் இந்த ரேடியேட்டரில் லைட்டாக நின்றுட்டுருக்குங்க. நம்ம சர்வீஸ் பண்ணால் தான் பழைய ஆயில் எல்லாமே ரிமூவ் ஆகுங்க. இந்த பாட்டம் பிரிச்சுட்டு நம்ம சர்வீஸ் பண்ணணுங்க. பார்த்திங்கன்னா ஹெட்டு நாசல் சேம்பர் பார்த்தீங்க ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியாச்சுங்க. வால்வ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு. இது சேம்பருங்க. சேம்பர் நம்ம மார்க் பண்ண இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெட்டு வந்து மட்டம் இல்லைங்க. இப்போ நம்ம வெல்டிங் பண்ணி தான் ஹெட்டு மட்டம் பண்ணணுங்க. பார்த்தீங்கன்னா லேத்து ஒர்க் முடிஞ்சு ஹெட்டு வந்துருச்சுங்க. ஃபுல் வெல்டிங் பண்ணியாச்சுங்க. ஃபுல் வெல்டிங் பண்ணியிருக்கு. சேம்பர் சேஞ்ச் பண்ணியாச்சுங்க. நாலு சேம்பருமே நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். ஹெட்டு நல்லா ஹைட்டாக இருக்குங்க. உங்களுக்கு பழைய ஹெட்டுக்கும் இந்த டிஃப்ரெண்ட் தெரியும். ஃபினிஷிங் பாருங்கள். வெல்டிங் பண்ணி ஃபேஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த காடி வருங்க. அந்த காடி கூட கரெக்டாக இருக்கணும். ஓகே, எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. பிஸ்டன் டாப்லுக்கு டைமிங் மார்க்கு நம்ம பார்த்தீங்கன்னா எல்லங்கி வச்சு செட் பண்ணி வைக்கிறோம். எல்லங்கி பிஸ்டன் டாப்பில் இருக்கும்போது இந்த அலங்கி வச்சிங்கன்னா கட்டளை போய் லாக் ஆகிக்கும். ஃப்ளைவில் ஒரு காடி இருக்கும், அந்த காடியில் போய் லாக் ஆகிக்கும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் அப்புறம் ஹெட்டு. ஹெட்டு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 இந்த மூணாவது வால்வும் 4, 5 அஞ்சாவது வால்வு ஓப்பனில் இருக்கணுங்க. இது கேம் மார்க்கு. கேம் மார்க் இது நம்ம இங்கே ஒரு இலங்கி வச்சு லாக் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு போல்ட்டோ இலங்கி வச்சு லாக் பண்ணிக்கலாம். நம்ம ஹெட் உள்ளே போட்டு ஹெட் இன்ஜின் பிளாக்ல செட் பண்ணிவிட்டு அப்போ நம்ம லாக் பண்ணிக்கலாங்க. ஓகே, ஹெட் கேஸ் நம்ம வந்து ஃபிட் பண்ணிட்டீங்க. ரெண்டு ஸ்லீவு ஸ்டெடி ஸ்லீவு கரெக்டாக இருக்குது. ஹெட் கேஸ் மாறாதுங்க, விலகாது. நம்ம ஹெட்டு மாட்டும்போது இது அலாயி. ஹெட் மாறும்போது லைட்டாக விலகிச்சுன்னா கட் ஆயிருங்க. ஹெட் கேஸ் கட் ஆயிரும். இது ஆயில் ப்ரெஷர் ஹோல்ஸு. ஓகே, டாப்பு சும்மா டாப் மட்டும் மாட்டானுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இன்ஜின் பிளாக்ல ஹெட் அசம்பிள் பண்ணி ஃபிட் பண்ணியாச்சுங்க. டைமிங் பெல்ட் சேஞ்ச் பண்ணிக்கிறேங்க. டைமிங் டென்ஷனும் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டோம். டைமிங் பெல்ட்டு, டைமிங் டென்ஷனு, டைமிங் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டோங்க. நம்ம கழட்டும் போது வீக்காக இருந்தது அதனால சில சேஞ்ச் பண்ணி விட்டாச்சுங்க. பார்த்தீங்கன்னா வண்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணி விட்டோம். வண்டி ரன்னிங் ஆகிட்டு இருக்கு, ஓடிட்டு இருக்கு இன்ஜினு. ஓகே, டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ஆஃப் வந்துருச்சு. ஓகே, ஃபேன் ஓடணுங்க. ஃபேன் ஓடுது. ஃபேன் ஓடுதா? ஓகே, வண்டி பார்த்தீங்கன்னா ஹெட் மாதிரி ஃபினிஷிங் ஆகிடுச்சு. நம்ம ட்ரையல் பார்த்துருக்குறோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. தண்ணி ஆயில் மிக்சிங் இல்லை, ஹெட் ஃபேன் கரெக்டாக ஓடுது.